லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதன் தமிழ் தொலைக்காட்சி தமிழே அமுதே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அன்பிற்கினிய ஆதன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆதன் மீடியாவின் ஒரு சிறப்பு நேர்காணல் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்க ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் போயா படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு ஸ்ரீ சாய் சசி அவர்கள் வணக்கம் ஐயா உங்களை வணக்கம் எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க ஃபேன் ஃபேன் நல்லா இருக்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டு காலம் மேலே நீங்கள் வாசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ உங்களுடைய இந்த போயா படத்தினுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த படம் எப்படி நீங்கள் கமிட் ஆனீங்க நண்பர் வசந்த்னு கூட வசிக்கிற ஒரு கிட்டார் பிளேயர் அவர் சொன்னால் ஒரு படம் சின்ன படமாக இருக்குது நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டார் சொல்லுப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வேலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய டைரக்டர் அவரை போய் சந்தித்தோம் அவரை போய் சந்தித்து பார்த்து அப்புறம் பேசி அவருக்கு பிடிச்சிருச்சு சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை படத்துக்கு ஒரு நான்கு பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணோம் பண்ணிவிட்டு அது ஒரு இளம் டைரக்டர் எனக்கு கொஞ்சம் அது ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களோட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட அந்த போயாட்ட போயா வேலையை பார்த்துட்டுன்னு படம் போயிரு டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நம்மளும் வேலையை பார்த்து போகலான்ச்சு அப்படியே அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டேன் ஒர்க் பண்ணி அது படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதனுடைய சாங்ஸ் எல்லாம் அதில் ஒரு பாடம் இல்லை எங்களுக்காக படிக்காட்ட முடியுமா காற்றில் பறக்கின்ற காற்றில் பறக்கின்ற உன் பார்வைிருந்த நேனோ தாளா நாரணா தாளலலா ரான நானன தன நனா தர தன நான காற்ற பறக்கின்றேன அப்படி வரும் நல்லா இருந்துச்சு இந்த டியூன்லாம் கேட்கும்போது அப்படியே அந்த திமாங்கு ஸ்டைலெலாம் வருது உங்களை பற்றி கேட்கணும்னா நீங்கள் எப்படி இந்த இசைத்துறைக்கு வந்தீங்க நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்டா ஜிகே வெங்கடேஷ்டாக வேம்பிங்கிட்டாஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பேஸ்கிட்டாச்சா இசைஞானி ஆற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஸோ நேர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் யாருன்னா சார் வந்து இசைஞானி இளையராஜாவினுடைய அக்கா பையன் ஆமாம் ஸோ இவர் வந்து நம்ம இளையராஜா சாருக்கு முறையும் ஆகுது ஸோ சார் வந்து ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டு காலமும் நம்மளுடைய இசைஞானி ராஜா சார் கூட பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய கலைஞர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட நம்ம அப்படியே பேச போகிறோம் அவருடைய டிராவல் ப்ளஸ் அவங்க குடும்பம் அதெல்லாமல் அப்படியே கேட்கலாம் ஸோ நீங்கள் எப்படி சார் மியூசிக் கற்றுக்கிட்டீங்க யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு பியூசி விவேகந்தா காலேஜில் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் ஷார்ட்லாம் படிச்சுட்டு ஏதாவது ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இடையில அக்கா மாமா அக்கா கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த கார்த்திக் ராஜா பிறந்திருக்காரு அவர் குழந்தையாக இருக்காரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு என்ன வயசாக இருக்கும் இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் இவர் பிறந்திருக்காரு அக்கா நான் அப்போ ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வேலைக்கு ட்ரை பண்ணிவிட்டு வித்யாபாரதி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்னு ஒரு இடத்துல சும்மா அக்கௌண்ட்டாக அப்படி ஜாயின் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் அப்போ தான் கார்த்திக் ராஜா பிறந்திருக்காரு அக்கா வந்து சமைச்சிட்ருப்பாங்க ஹண்ட்ரட் காரணேஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் மயிலாப்பூரில் இருந்தாங்க அப்போ அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கப்பா கொஞ்சம் அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கார்த்திக் ராஜாவை அந்த சோஃபாவில் போட்டு அந்த கிட்டார் எடுத்து தட்டுனா கொஞ்சம் பேசாமல் இருப்பான் அப்படி அப்படின்னா பேசாமல் இருப்பான் அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே கிட்டார் ஆமாம் ஆமாம் அந்த சவுண்டு கொஞ்சம் அப்படியே தட்டி இப்படியே தேர்ட்டி டென்த்து அவர் பேச மாட்டோன்னே சரி இது நல்லா இருக்குது இது என்ன எப்படி வாசிக்கிறது கற்றுக்கலாமான்ற ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ மாமா அமர் மாமெல்லாம் கிட்டார் வாசிப்பாங்க கங்கை அம்ம அப்போ அந்த நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கு அந்த சாங்கு அதில் சரணத்தில் அப்படியே வாசிப்பாங்க ஆமாம் போவாங்க ல நலடே நல தரு இதை பா அவங்க வாசிக்கிறத பார்த்து இந்த பொசிஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் இதை எப்படி வாசிக்கிறாங்கன்ட்டு அதை ட்ரை பண்ணி இதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓ ஸோ அவங்க வாசிக்கிறது வாசிக்கிறத கண்டுபிடிச்சி அதை வாசிச்ச உடனே இதை ஒரு ஒரு வாரம் கழித்து அப்போ சபேசன் தேவா முரளி சபேசன் அவங்களாம் நண்பர்கள் அங்கே பக்கத்தில் மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் இருந்து ஸோ அவங்களோட அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை நான் கிட்டார்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோக்ராம் தான் சொல்லும் நானும் வர்றேன் இந்த மூணு கார்டு இது மட்டும்தான் தெரியும் எதுவும் தெரியாது அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணிட்டாப்புல சபேசன் டாக்ஸி எடுத்துட்டு வா வா கச்சேரிக்கு சதுரங்கப்பட்டினத்தில் கச்சேரிக்கு வா கிட்டார் கிடைக்கல வா அப்படின்னு சொன்னான் எனக்கு ஆச்சரியம் சரி போயிடலாம்னு சொல்லிட்டு அமர்மம்மாவோடய ஹெல்த்தி இருந்துச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் போய் வாசா அப்போ போஸ் தேவா ரெண்டு பேர் சந்திரபோஸ் அண்ட் தேவா ஆஹா போய் வா எனக்கு வேறு எதுவுமே வாசிக்க தெரியல எல்லா சாங்க்க்கு இதுவே வாசிட்டுருக்கேன் அவ சொன்ன திட்ட எ பிடிச்சிட்டு அவன் ஜி மேஜட் தவிர அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இது ஜி மேஜெட்ன்றதே எனக்கு தெரியாது அவர் திட்டினாரு திட்டிட்டு ஒரு இருபது ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க நேராக மவுண்ட் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் சாந்தி தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி இறக்கி விட்டாங்க பஸ்ஸில் அங்கேருந்து எடுத்துகிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரியே மியூசிக் மியூசிக்கல்ஸ்னு ஒரு கடை இருக்காமா அங்கே போய் ஹவு டு ப்ளே கிட்டார்னு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு புக் வாங்கினேன் அதுலேருந்து அப்படி பிளேயிங் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தங்கத்துறை சாங் வெளியிட்ட முறைப்படி கற்றுக்கிட்டீங்க ஆமாம் டிரி காலேஜ் மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எல்லாம் போனேன் ஃபிஃப்த் ஸ்டார்டெலாம் போய் அப்படியே கிட்டார் ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய கிட்டார் கேர் ஸோ அப்படியே உங்களை ஃபேமிலி பற்றி கேட்கணுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் அக்காவோட ரொம்ப அதாவது இளையராஜா அவர்களுடைய மனைவி அவங்களோட ரொம்ப நீங்கள் பாசமாக இருப்பீங்க அவங்களும் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க உங்கள் அக்கா தான் அவங்க எல்லாருமே வளர்த்து எல்லாருமே வளர்த்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஆணிவர் மாதிரி அவங்க அவங்க இழப்புன்றது வந்து எங்களுக்கு பேரிழப்பு எங்களுக்கெல்லாம் அவங்க தான் எங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு எல்லாரோடையும் ஒன்றா எல்லாம் நல்லா தெய்வமாக போய் சேர்ந்துட்டாங்க அவங்களோடைய மறக்க முடியாத நினைவுனா நீங்கள் கல்யாணத்தை போவங்க போகும்போது நீங்கள் அழுதலாக இருக்கீங்களா ஆ ஆ நாங்கள் ஒரே ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அந்நிய அண்ணியை பெட்டு பேர் ஃபேமிலியில் போனோம்னா அழுதான் ஸோ அதே தான் ரூம் மட்டும் தான் ஷிஃப்ட்டு ஓ வேறன்றது இல்லை அதெல்லாம் உங்கள் அதே மாதிரி உங்கள் அம்மா எப்படி சொல்வீங்க தெரியல அம்மம்மாவா உப்பாட்டி பாட்டி அம்மான்னு சொல்லுவோம் அம்மா அம்மான்னு சொல்லுவீங்க ஸோ அவங்களோட அவங்க பாடியெல்லாம் கேட்டுருக்கீங்களா அவங்க கூட ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுவீங்களா ஐயோ உங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் அவங்க இந்த தாலாட்டு பாட்டு கும்மி பாட்டு எல்லாம் பாடுவாங்க அவங்க எல்லாம் சுருதியோடு அப்போவே அந்த காலத்துல நல்லா பாடுவாங்க ஆறாரோ ஆறிரோ பாடுறதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் நான் அவங்களோட கொஞ்சம் அப்படியே அவங்கள சும்மா வேறு கற்றுட்டு அப்படியே விளையாட்டாக பண்ணிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும் வந்தான இப்படி தான் ஆனால் பாசமாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக நீங்கள் முதல் முதல்ல வாசித்த படம் இது யார் கூட இசையமைப்பு எந்த இசையமைப்பாளர் கூட இல்லையா முதல் முதல் ஜிகேவி சார்ட்ட தான் பேம்பிங் கிட்டாரிஸ்டாக ஜாயின் பண்ணி ராஜா மாமா ஜிகேவி சார்ட்ட கம்போசிங் கிட்டாரிஸ்டாக இருந்து இங்கே படங்களுக்கு பிஸியான உடனே மியூசிக் டைரக்டராக மூவ் ஆகி ஆமாம் ஆமாம் படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக மூவ் ஆன உடனே நான் அங்கே வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லிவிட்டு ஒரு ஆர்கஸ்ட்ரா இன்சார்ஜ் கோஆர்டினேட்டர் அவர் மூலமாக நாங்கள் என்ன என்ன ஏன் நீ அங்கே போய்ட்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேம்பிங்கிட்டா இருச்சுட்டா அங்கே அறிமுகப்படுத்தினார் நிறையா கன்னட படங்களுக்கு நிறையா வேம்பிங்கிட்ட ஆயிடுச்சு பட் பேஸ்கிட்டார் வந்து கச்சேரியில் லைட் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா வாசிப்பேன் இப்போ சந்திரன் சபரிண்ணான்னு ஒருத்தர் இசைக்குழு வச்சுருந்தார் அவரோட குழுவில் வந்து நான் பேஸ்கிட்ட அடிச்சிட்டா பேஸ்கிட்டார் வாழ்க்கை எடுத்து போய் வாசிட்டு உழுது வருவேன் இப்போ ஒரு சாங்க்க்கு அங்கே ஜிகேவிக்கு பேஸ் இல்லை உடனே நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து வாசிட்டேன் ஸோ ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணிட்டார் என்ன பேஸ் அதை பிராண்ட் பண்ணிட்டார் எனக்கு முன்னாடி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கணேஷில் பெரி பிஸி பேஸ் கிட்டாரிஸ்ட் அந்த வசந்த் அண்ணன் தான் என்னை கிளாஷில் கொண்டு வந்து நீ ராஜாவுக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு சீனிவாசன் மூலமாக என்ன அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் அங்கே யூஸ்வலாக மாமாவுக்கு அங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போவேன் அம்மா அக்கா சமைச்சு கொடுப்பாங்க நான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவேன் அன்றைக்கி ஒரு டூ டூ நைன் ரெக்கார்டிங் ஆக்சுவலாக முடிச்சுட்டு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லிட்டார் வசந்தன் சொல்லிட்டார் நீ ராஜாவுக்கு வாசற அப்படின்ட்டு நான் போய் பேசிட் அட்ரெஸ்லாம் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் போய் அந்த சேரில் அப்படி போய் உட்காந்துருந்தேன் வந்தார் அது சுற்றி முற்றி பார்த்தார் இல்லை நீ என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா அவருக்கு தெரியுமா நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா நான் வாசிக்கிறது தெரியும் பட் இந்த அளவுக்கு ரெக்கார்டிங் அளவுக்கு திறமை இருக்கான்றது அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்போ என்னன்னொன்னே உடனே சீனிவாசன் ஏ திட்டப்படுறாரு அப்படின்ற சீனிவாசன்ட்டேன் நான் உன்ன சீனிவாசன் இல்லைப்பா வசந்த் ஃப்ரீ இல்லை இன்னைக்கு சசிதான் அங்கிட்ட இஷ்டம் சரின்னு சொல்லிட்டு நோட்ஸ் கொடுத்தாங்க எல்லாம் வாசிட்டேன் நண்டு பைரவி படத்தில் நண்டு ஊருது நிறைய ஊருது டிஎம்எஸ்ஆர் பாடின சாங் அந்த சாங் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேசிட்டார் டிஎம்எஸ் ஆமாம் டிஎம்எஸ் அப்போவே உங்களுக்குலாம் நோட்ஸ் எழுதி கொடுக்குறது தான் அவர் பழக்கம் ராஜா சார் மொத்த ஃபுல் ஸ்கோர் அவர் எழுதிடுவார் அதில் இருந்து நாங்கள் காப்பி எடுத்துப்போம் காப்பி எடுப்பீங்க ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் மியூசிக் நாலேஜ் இருந்ததுனால அதில் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து கரெக்ஷன்ஸ்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியும் உங்களுக்கு வந்து அக்கா பையன் அப்படிங்கிறனால கொஞ்சம் லீனியன்ட்டாக பாசமாக ஏதாவது சொல்லலாம் தருவார் ராஜா சார் ஐயோ அப்போ வந்து அப்போ அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக தெரியாம கொஞ்சம் அப்படி சூடாக இருப்பா அவங்க பயங்கரமாக ஒர்க்கில் வந்து அந்த அவுட் பண்ணுறதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும் அதனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா என்ன பண்ணிட்டுருக்க இது வாசிக்க தெரியல அப்படி இப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி வாசிடுறோம் தருவாரா அந்த மாதிரி வாசிக்கணும் ஏன்னா அவரும் அவருக்கு வேண்டியது அவர் கம்போஸர் அஸ் அ கிரியேட்டர் என்ன வேணும்ன்றது அவருக்கு தான் தெரியும் நமக்கு வெறும் நோட்ஸ் மட்டும்தான் தெரியும் தெரியும் ஸோ அதை சொல்லி கொடுத்தா தான் நான் கம்யூனிகேஷன் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நல்லா அதனால் அவர் ஒரு பேஸ் கிட்டார் அவரும் ஒரு கிட்டார் பிளேயர் தான் நம்ம அதனால் உங்கள் செக்ஷன்லாம் ரொம்ப நோண்டி கேட்பாரா இல்லை அவரு நோன்றதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய பெட்டர்மெண்ட் தான் நோன்றதுன்றது கிடையாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ராஜா சார் கிட்டார் வச்சு ஆ அவர் எக்ஸாம் பேஸ் ப்ராக்டிஸ் பண்ணார் நைட்டு அவரை தான் எங்களுக்காக எல்லாம் கிட்டார் இன்ஸ்பிரேஷன் அவர் எயித் கிரேட் பீசஸ் எல்லாம் வாசிக்கும் போது தான் நல்லாவே தெரியும் என்னைக்காவது ஒரு ஆச்சரியப்பட்டிருக்கீங்க நம்ம மாமா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு பெருமைப்பட்டுருக்கீங்களா கூடவே இருக்குது நல்ல அதனுடைய கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இப்போ வேறு எங்கேயாவது இப்போ இருந்து நம்ம வந்து திடீர்னு நம்ம மாமா இவ்வளோ பெரிய ஆளாக அப்படின்னு யோசிக்க முடியாது நாங்களே இருக்கோம் கூடமே அந்த ஜானியில் கூடவே போயிட்டுருக்கு நல்ல பிரமிப்பு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் பிரமிப்பு ஓ இவ்வளவு இவ்வளோ ஹைட் நம்ம போகணுமா பின்னாடியே வந்துட்டு இருக்கும் என்னமோ விழுந்துருவோமான்ற மாதிரி இருந்துச்சு எப்படி அவர் இவ்வளோ பெரிய ஒரு இமாலய சாதனை தொட்டார்னு நினைக்கிறீங்க அவர் இஸ் ஒர்க் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்புறம் நீங்கள் வாசித்த சில படங்கள் இளையராஜா சார் கூட அதை பற்றி எந்தெந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும் படங்கள் இருக்கிற மாதிரி பாரதி சாரோட பாரதி ராஜா அவங்க அவங்க படங்கள் உங்களுக்கு பாரதி சார்லாம் பழக்கமா ஒன்றா தன்ன ஒரே வீட்டில் தான் அந்த நம்பர் பன்னெண்டு காமராஜர் சாலை திறனம்பட்ட வீட்டில் எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ நான் அப்போ தான் காலேஜ் படிக்கிறதுக்காக அங்கே வரேன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் நினைக்கிறேன் அப்போ தான் வர்றேன் ஸோ எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் பார்த்தா எல்லாருமே யார் ரொம்ப ஜோவியெலாம் இருப்பாங்க ராஜா சாரா இல்லை அமர் சாரா இல்லை பாஸ்கர் சாரா அம்மா இருந்தால் கங்காமன் சார் தான் அவன் மாமா தான் ரொம்ப எல்லோருடையும் அப்படி பேசிட்டு அவர் வீட்டிலே கலகலப்பானவர்னா அவர் தான் பாஸ்கர் மாமா எல்லா கலா இல்ல பட் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இவரும் கற்பமே கண்ணாயினார்ன்ற மாதிரி இவர் ஃபுல்லாக மியூசிக் தான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருவாங்க ராஜா சார் ஆ வருவாங்க எல்லாம் எல்லாம் வருவாங்க சார் வருவாங்க அப்படியே உங்கள் ட்ராவல் வேற எந்த மியூசிக் இருக்கலாம் கங்கே சார் கூட வாசிடுவீங்களா ஆ கங்கா வாழ்வை படத்துக்கு வாசிங்க வாழ்வை அந்த மூக்கு திப்பூல அந்த சாங்க அதோட அமர் அமர்மாமாவோட நிறைய அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் எப்படி நோட்ஸ்லாம் கொடுப்பாரு நோட்ஸ் கொடுப்பாரா இல்லை அவர் வாயிலே சொல்லிவிட்டு அவர் வாயிலே சொல்லுவார் ஃபிலிப்ஸ் அண்ட் கிட்டார் ஃபிலிப்ஸ் தான் அவருக்கு அரேஞ்சர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் ஆமாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற அவங்க நோட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வாசிடுவோம் அங்கே வாசுடுவோம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி சாரோட வந்து என்னென்னா செந்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம் ராஜா சாரோட சேர்ந்து பண்ணாங்க ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணாங்க இந்த படம் ரீரிகார்டிங் பண்ணும்போது சேம் டைம் வந்து ராஜா சாருக்கு இன்னொரு படம் ரீ ரெகார்டிங் அட் காலை காலேஜில் வந்து எங்களுக்கு நோட்ஸ் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நோட்ஸ் கொடுத்துட்டு உடனே பிரசாத் போயிடுவாங்க ஆமாம் ஆமாம் அங்கே போயிடுவாங்க நாங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வசப்போம் பட் அந்த டைமில் எம்எஸ்வி சார் மூலமாக ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறதுலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறதுல ரெக்கார்ட் பண்ணுறது சார் எம்எஸ்வி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் கூடவே இருந்து கோப் கோஆப்ரேட் பண்ணி மியூசிக் சேனலில் அவரோட வந்து ஒர்க் பண்ண எம்எஸ்வி சாரோட ராஜா சாரோட மியூசிக்கை அவர் கூட அவருடைய மேற்பார்வையில் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய அனுபவம் உங்கள் லைஃப்பில் வந்து ராஜா சார் கூட மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா எதை சொல்லுவீங்க ஏன்னா அவரை விட்ட வாசிக்கிறதே ஒரு நாளும் நிச்சயமாக அது ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா நாங்கள் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் அதனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுல எல்லாமே நீங்கள் ஒரு மியூசிக் டேரக்டராக அப்போ நீங்கள் வாசித்த அந்த மியூசிக்கும் அப்போ இருந்து அந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்க அந்த டெக்னாலஜிக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இருந்தது அட் அ டைம் வந்து எல்லோரும் வந்து ஒரு சாங்க்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு சாங் ஃபைவ் மினிட்ஸ் சாங்ஸுக்கு சாங்க்கு சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம் யூனிட்டோட அந்த கிட்டத்தட்ட நாற்பது மியூசிஷியன்ஸோட கான்சென்ட்ரேஷனும் கரெக்டாக அந்த ஃபோர் மினிட்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அதனுடைய டைமென்ஷன் வேறு அதுதான் இன்ன வரைக்கும் ஜீவன் இருக்குது இருக்குது இப்போ வாசிக்க போகும்போது ஆனால் ஒரு எட்டு பேர் வாசிக்கணும்னா எட்டு பேர் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடும் ஸோ எங்கள் பிளேயர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து அந்த சாங்க்கு கிடைக்கிற வரைக்கும் அவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக கிடைக்காது அந்த மேஜிக் டேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை வாசிட்டு வந்துடும் அவ்வளோ அந்த லைவ்னஸ் இல்லை அந்த அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு மியூசிக் டேரக்டராக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அது கொஞ்சம் எனக்கு அந்த ஜீவன் இழக்கிற இழக்கிற மாதிரி நீங்கள் இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் பண்ணீங்களா நீங்கள் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் இப்போ இப்போ பண்ணது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் எல்லாமே சாஃப்ட்வேர் வச்சு வேஸ்ட்டு டோன்ஸு மேக் வச்சு தான் நான் பண்ணேன் என்னோடய படத்துக்கு பட் அந்த பிளேஸுக்கு அந்த சாங்கை கேட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும் ஆமாம் அவங்க அந்த சாங்க்குள்ளே போகணும் மைண்டு மென்டலாக அதுக்குள்ளே போகணும் ராஜா சாருக்கு பாடல்கள் எவ்வளோ ஹிட்டோ அதே அளவு ஹிட்டு அவருடைய பேக்ரவுண்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே மாதிரி ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் ஸோ அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் ஐயோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து முதலெல்லாம் ஒரு நாளைக்கு ஆறு ரீல் ஒரு ரீல் வந்து ஆயிரம் அடி டிஸ் லென்த் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன் ஒரு நாளைக்கு ஆறு ரீல் அட் அ டைம் ஒரு நைன் டு நைன் கால் ஷீட்டில் முடிச்சுடுவாங்க சார் ஆமாம் வித் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் பேக்கப் ஒரு ஆமாம் ஆமாம் ஒரு நைன் ஓ கிளாக் நாங்கள் உள்ளே போனோம்னா நைட்டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே சிக்ஸ் ரீல்ஸ் அவுட் அவுட் அதாவது படம் முடிஞ்சிடும் ஆமாம் ஆறு ரீல் முடிஞ்சிடும் மூணு ரீல் மூணு நைட்டு நைட்லாம் ஃபுல் பிக்சர் ஓவர் ஃபுல் பிக்சர் ஆமாம் இந்த மாதிரி எயிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இன்ஃபேக்ட் அவரே கண்டெக்ட் பண்ணுவார் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரீல்லாம் ஃபைட் சீன் சென்டிமெண்ட் சீனு காமெடி ஃபைட்டு செஸ் எல்லாம் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு மேலே நாங்கள் உட்காருவோம் அந்த ரீலுக்கு ஒரு ரீலுக்கு உட்காந்தாருன்னா அதை முடித்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணி எயிட் எயிட் ஓ கிளாக் என்ன பண்ணுவார் ரிஹர்சல் பண்ணுவார் கோர்தன் மாஸ்டர் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க மாஸ்டர் நீங்கள் உள்ளே போய்ட்டுங்க நான் கண்டெக்ட் பண்ணுறேன்ட்டு அவரே கண்டெக்ட் பண்ணுவார் எயிட் தேர்ட்டிக்கு பேக்கப் ஃபுல் மிராக்கிள் மாதிரி இருந்தது இங்கே இப்போ நினச்சா எப்படி இதெல்லாம் சாத்தியம் அளவுக்கு ஒரு மிராக்களாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒரு தடவை படம் பார்ப்பார் பார்த்துட்டு ஸ்கோர் எழுதுவார் ஆமாம் ஆமாம் முதல்ல அவர் எப்படி அது இதெல்லாம் ஆமாம் அவரோட ரீரிகார்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்களுக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அவர் சொல்லி அவருடைய ப்ரெசன்ஸ் கிடைக்கலன்ற போது ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ இப்போ ரெண்டு மூணு வாட்டி ஊர் போயிருந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட பூவரசன் பூமணி பங்காளி இந்த படங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் அவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் ஐ டன் பேக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போ ஒரு படம் கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம தெய்வ வாக்குன்ற ஒரு படத்துக்கு கிளைமேக்ஸ் இருக்குது படத்தை பார்த்து மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ண இந்த இடத்துல மியூசிக் கொடு இந்த இடத்துல கட் பண்ணேன் அப்படின்ற அவர் இப்போ பக்கத்தில் உட்காந்து அவரே சொல்லுவார் நானும் அவர் சொல்ல சொல்ல அப்படி மார்க் பண்ணிட்டேன் வந்துட்டு அதை அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுறோம் பண்ணிவிடுவீங்க என்ன சொல்லுவார் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க பாராட்டு அவர் பார்க்க மாட்டார் அவங்க பயம் அங்கே பார்த்து ஏன்டா இப்படி பண்ண இந்த வரைக்கும் ஆமாம் அவர் ரேஜிக்கெல்லாம் அந்த அந்த நாலேஜும் இல்லையா நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோவா அவர் ரேஞ்சுக்கெல்லாம் பக்கத்தில் போகணுன்னு ஆசை தான் ஆனால் போக முடியுதா தெரியல ஒரு வார்த்தையிலே ராஜா சார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சம்திங் அன்பிலீவபிள் அதை தவிர்த்து வேறு எந்தெந்த மியூசிக் ஆர்ட்லாம் வாசி தேவா சார் கூட தேவா சார் கூட வாசுருக்கேன் தேவராஜன் மாஸ்டர் ராஜன் நாகேந்திரா ஷியாம் சார் ஜலில் சௌத்ரி பெரிய லக்க மிஸ்டர் நவ்ஷத் அவர் வந்து எலக்ட்ரானிக்கு பேஸிக்கிட்டே யூஸ் பண்ணது கிடையாது ஐ திங்க் நான் தான் வாசல்க்கு ஒரு மலையாள படம் பண்ணார் அதுக்காக உத்தம்ஜி வந்து இங்கே மெட்டா சென்னையில் பிரசாத் டிலக்ஸில் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்போ என்ன சஜஸ்ட் பண்ணாங்க நான் போய் அவருக்கு அந்த சாங்ஸ் மலையாள சாங் வாச எனக்கு பெரிய அது பெரிய பாக்கியம் எனக்கு இங்கே இந்த பயணத்தில் நீங்கள் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணதுலேயே வந்து இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனசை தொட்ட பாட்டுலாம் எந்த பாட்டில் சொல்லுவீங்க ஒன்று நினைச்சு பாட்டு படிச்சு ஒன்று பாட்டு படித்து அந்த சாங்க நிறைய பாடல்கள் நிறையா அதே மாதிரி உங்கள் அக்கா என்ன சொல்லுவாங்க இந்த பாடல்லாம் கேட்டுட்டு இல்லை உங்க மாமா பிஸி சுட் ஷெடியூலில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அந்த அவங்க இந்த பாட்டெலாம் கேட்பாங்களா முதல்ல அவங்களுக்கு தான் கேட்பாங்க ரெக்கார்ட் பண்ணால் சரி அப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் போயிட்டு அவரே செக் பண்ணுவார் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கா என்னன்றது அவரே நைட்டு போட்டு ஒவ்வொரு சாங் போட்டு காட்டுவாங்க கட்டுவாங்க வீட்டில் ஆமாம் ஆமாம் ஸோ அப்பவே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எல்லாமே ஆமாம் ஆமாம் எல்லாமே தெரிஞ்சிடும் மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணுறது எங்கே மிஸ்டேக் ஆகிருக்குன்றது அவரும் மாமாவும் செக் பண்ணுவாங்க சரி என்ன பண்ணணுன்றது அவங்களும் அதை தவிர்த்து எங் ஜென்ரேஷனாக நீங்கள் வாசிச்ச கார்த்திக் ராஜா சார் யுவன் சங்கருக்கும் வாசிருக்கேன் கார்த்திக் ராஜா அவங்களுக்கு அவங்களாம் எப்படி உங்ககிட்ட அனுபவம் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு தாய்மம்மா நான் ஓகே ஓகே அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு கம்ப்ளீட் நல்லா அதனால நம்மகிட்ட நீங்கள் வாசிடுங்க நீங்கள் வாசிட்டு போயிட்டு அப்படி அவங்க சாங்கை கேட்டு அப்படியே அப்படியே அப்படி என்ன தோணுதோ எனக்கு என்ன தோணுதோ அதை வாசிடுவேன் பட் யுவன் சங்கர் ராஜா ஷோஸ் மியூசிக் ஷோஸ் நிறைய நிறையா வாசி இருக்கேன் ஸோ அவரோட சாங்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி சாங்ஸ் நோட்ஸ் எடுத்து அவர் என்ன அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பேஸு யூஸ் பண்ணி வாசிக்கணுருக்கு நோட்ஸ் எடுத்து அவர் ப்ரோக்ராமுக்கு என்ன வாசிக்கணுமோ அதை வாசிட்டு சரி அக்காவுடைய இழப்பு உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருந்தது பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம் எங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆலமரமாக இருந்தவங்க அவங்க அந்த ஆணிமயர் மாதிரி அவங்க இழப்பு எல்லாம் இன்னும் ஸ்டில் ஜீர்ணிக்க முடியல எங்களுக்கு பெரிய இழப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாசித்த பாடல்களில் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் ரொம்ப ஃபேமஸான சாங்னால் கொடியிலை மல்லிகைப்பூ

இது மாதிரி நீங்கள் வாசித்த பாடல்லே ரொம்ப ஃபேமஸான சாங் வந்து சின்ன சின்ன வண்ணக்குவில் ஆ ஆ அதுவும் சம்மஹி ஜானே மாரமே பாடி இருப்பாங்க பாடிருப்பாங்க ஸ்வணி ரத்னம் சார் சார் படம் ஆமாம் ஃபஸ்ட்டு கேட்கும் போது அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதோ என்ன இது ஏதோ இந்த பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு சாங் போட்டுட்டு கேட்டால் தான் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குமா அந்த கவுண்டர் மெலடின்ற அந்த சப்போர்ட் இன்னொரு வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு சாங்னா நல்ல பேஸ் கிட்டார் யூஸ் பண்ண சாங் வந்து நம்மளுடைய சிங்காரவேலன் அப்படின்ற படத்தில் வரக்கூடிய போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே காண அப்படின்ற பாடல் ஸோ அந்த பாடல் கேட்டுருவோமா எப்படி இருக்குன்னு நீங்கள் வாசிங்க ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செஞ்சு உங்களுடைய அனுபவங்கள் ராஜா சார் கூட இருந்த அந்த உறவு உங்களுடைய அக்காவை பற்றி உங்களுடைய குடும்பம் இந்த பாரம்பரியம் இதை பற்றிலாம் உங்களுடைய இசை பயணம் பற்றி சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய இந்த இசை பயணம் நீங்கள் ஒரு மியூசிக் டிரெக்டராக தொடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பயணம் இன்னும் மேல்மேலும் வளரணும் அப்படின்ட்டு நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ரொம்ப நன்றி இல்லை வாய்ப்பு கொடுத்ததற்கு கட்சிகளை சந்தித்து என்னுடைய இசையமைப்பும் என்னுடைய இசை வாழ்க்கையும் உங்களோட பலந்த எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த உங்கள் யூடியூப் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்